Hi, welcome back to my channel Sweet Home with Meenaka. இன்னைக்கு வந்து என்ன வீடியோனா என்னோட லிப்ஸ்டிக் கலெக்ஷனை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். சொல்லும் போதே கொஞ்சம் காமெடியாக தான் இருக்குது, ஏன்னா லிப்ஸ்டிக்கெல்லாம் ஒரு கலெக்ஷன்னு சொல்லி வீடியோ பண்ணணுமா அப்படின்னு நினச்சேன். பட் வந்து ஒருத்தவங்க வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க லிப்ஸ்டிக் கலெக்ஷன் போடுங்க அப்படின்னு சொல்லி. எனக்கு வருது இப்போ தான் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், ஒன்று ரெண்டு கமெண்ட் தான் வரும். ஸோ அந்த ஒன்று ரெண்டு கமெண்ட்டையும் நம்ம வந்து நல்ல கமெண்ட், அவங்க ஒருத்தவங்க எதிர்பார்க்குறாங்க இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம அதை அக்செப்ட் பண்ணணும். ஏன்னா இப்போ நம்ம ஒரு ஒர்க் பண்ணுறோன்னா அப்படி தான் பர்சனலாக நினைப்பேன். ஒரு நம்ம ஒர்க் பண்ணும்போது அதுக்கான ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கணும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஃபேமிலியில் எல்லாருமே நல்லாயிருக்குன்னு தான் சொல்லுவாங்க, அஃப்கோர்ஸ் நல்லாயிருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். அதை தாண்டி வந்து ஒருத்தவங்க ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறாங்க, இல்லை நல்லாயிருக்குன்னு சொல்கிறாங்க, ஏதாவது நல்ல விஷயமா சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம அதை கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ அதனால தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். அதுவும் இல்லாமல் நிறைய லேடிஸ்க்கு கேர்ள்ஸ்க்கு எல்லாருக்குமே லிப்ஸ்டிக் போடுறதுன்றது ரொம்ப பிடிக்கும். சில பேர் போட மாட்டாங்க, பட் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் போடுவாங்க. சின்ன பசங்க கூட லிப்ஸ்டிக் பார்த்தா ஒரு கிரேஸ் வந்துடும் அவங்களுக்கு. நான்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கும் போது லிப்ஸ்டிக் போட்டால் தண்ணி குடிக்க மாட்டேன், அப்படி கிளாஸில் குடித்தா கூட அந்த உதட்டில் படாமல் தான் குடிப்பேன், எதுவும் சாப்பிட மாட்டேன், அப்படியே தான் அலைஞ்சிட்ருப்பேன். ஸோ அது வந்து கலைஞ்சிரும் அப்படின்றதுனால பேசக்கூட மாட்டேன், உதடோட உதட ஒட்டுனா வந்து அது கலைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரிலாம் நிறைய பேர் அலைஞ்சிருப்பாங்க, நானும் அப்படி தான். எல்லா கேர்ள்ஸ்க்குமே ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும், மற்றவங்க வந்து என்ன வச்சுருக்காங்க, மேக்கப் ஐட்டம்ஸ் என்ன வச்சுருக்காங்க. இந்த லேடிஸ்க்கு வந்து இந்த மேக்கப்பு, கிச்சன் ஐட்டம்ஸு, ட்ரெஸ்ஸு, ஜுவல்ஸ் இதிலெல்லாம் ஆசை வந்து என்றைக்குமே அடங்கவே அடங்காது. ஸோ எனக்கும் ஆசையாக இருக்கும் மற்றவங்க வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணும்போது அவங்க என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறாங்க, எப்படி அதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிலாம் நம்ம பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தெரிஞ்சிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ இருக்கும். ஸோ நான் என்னோட லிப்ஸ்டிக் கலெக்ஷனை தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து லிப்ஸ்டிக் வந்து டார்க் கலர்ஸ், லைட் கலர்ஸ் ரெண்டுமே போடுவேன். பட் ரொம்ப டார்க்காக இருந்துச்சு அப்படின்னா இப்போ அந்த டார்க் ப்ரௌன், அதுக்கப்புறம் டார்க் ரெட், அந்த ஆரஞ்சு அந்த மாதிரி கலரோட கொஞ்சம் லைட் ஷேட் மிக்ஸ் பண்ணி கலந்து போடுவேன். அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து அந்த மேட் ஷேட் லிப்ஸ்டிக்ஸ் தான் ரொம்ப பிடிக்கும். அந்த கிளாசி ஃபினிஷ் இருக்கிறது வந்து அவ்வளோவா ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஸோ என்கிட்ட இருக்கிறது வந்து அவ்வளோ பெரிய கலெக்ஷன்லாம் கிடையாது, பார்க்கும் போது பிடிச்சது அப்படின்னா வாங்கிப்பேன். ஸோ அந்த மாதிரி வாங்கினது தான். ஸோ என்னோடய லிப்ஸ்டிக்லாம் நான் வந்து இந்த பேஸ்கெட், இந்த குட்டி பேஸ்கெட்டில் தான் போட்டு வச்சுருக்கேன். இதில் தான் என்னோடய லிப் பாம், லிப்ஸ்டிக் எல்லாமே இருக்கும். ஸோ அண்ட் அதுக்கப்புறமா இது ஒரு லிப்ஸ்டிக் பேலட் இருக்கு. ஸோ இது ஒன்று இருக்குது, நான் ஒன்று ஒன்றா காட்டுறேன். ஃபஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ராண்ட், பிடிச்ச ஒரு லிப்ஸ்டிக், ஈஸியாக அவைலபிளாக இருக்கும் எங்கே எந்த கடையிலனாலும், ஆன்லைனில் இருக்கும். அண்ட் நிறைய ஷேட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. மேட் லிப்ஸ்டிக்கில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கூட. ஸோ அது வந்து இந்த லாக்மி 9 to 5 கலெக்ஷன்ஸ் இருக்குல்ல. ஸோ இந்த லாக்மி 9 to 5 கலெக்ஷன் இது வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். இதில் வந்து சில கொஞ்சம் ஒரு 6 ஷேட் வச்சுருக்கேன் இதுலேயே. இதில் வந்து 3 டார்க் கலர்ஸ், 3 லைட் கலர்ஸ் வச்சுருக்கேன். ஸோ என்னோடய ஸ்கின்க்கு வந்து ரொம்ப எனக்கு சூட்டாக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிற 2 ஷேட் இருக்குது. அடிக்கடி இது தான் ரொம்ப போடுவேன். ஒன்று வந்து ப்ளஷ் வெல்வெட் அண்ட் இன்னொன்று வந்து ரோஸ் டச். இது ரெண்டுமே நியூட் கலர் மாதிரி தான் இருக்கும், இது வந்து கொஞ்சம் லைட் கலராக இருக்கும். இது வந்து இப்போ நான் போட்டிருக்கிறது. ஸோ இது வந்து ப்ளஷ் வெல்வெட். அண்ட் இதுக்கப்புறம் இது வந்து ரோஸ் டச். ஸோ இது வந்து கொஞ்சம் அதை விட கொஞ்சம் டார்க் ஷேடாக இருக்கும் இது. ஸோ ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே கலர் மாதிரி தான் இருக்கும், பட் உங்களுக்கு லிப்ஸில் போடும்போது கொஞ்சம் வேரியேஷன் வரும்.
ஒன்று வந்து டார்க் கலர், ஒன்று வந்து லைட் கலர். பட் ரெண்டுமே நியூ ஷேட் தான். எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த ரெண்டு ஷேட் தான். டக்குன்னு எல்லா ட்ரெஸ்க்குமே இது சூட் ஆகும். சாரியாக இருக்கட்டும், இல்லை டாப்ஸாக இருக்கட்டும், இல்லை சுடிதாராக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இந்த ரெண்டு ஷேட் தான் யூஸ் பண்ணுவேன், மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறது. அண்ட் இதுலேயே அடுத்த ஷேட் கொஞ்சம் டார்க் ஷேட் பார்த்தீங்கன்னா, அண்ட் இதுலேயே கொஞ்சம் அடுத்த ஷேட் வந்து ப்ளம் ஃபெதர்னு ஒரு ஷேட் இருக்குது. ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் அந்த ரெட் கலரில், ரெட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி மெரோனும் இல்லாமல் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். இதுவும் ஒரு ஷேட். அண்ட் இது மூணுமே, மீதி இருக்க மூணுமே வந்து கொஞ்சம் டார்க் கலர்ஸ். ஒன்று வந்து டார்க் ப்ரௌன், ஒன்று வந்து ஆரஞ்ச், ஒன்று வந்து ரெட், டீப் நல்ல டார்க் பிரைட் ரெட். இது வந்து ஆரஞ்ச் கலர். ரொம்ப ஃபேராக இருக்கவங்களுக்கு இந்த ஆரஞ்ச் கலர் சூட் ஆகும். எனக்கு வந்து அவ்வளோவா சூட் ஆகலை. பட் இதோட வந்து கொஞ்சம் லைட் ஷேட் ஏதாவது கலந்து போட்டேன்னா கொஞ்சம் கரெக்டாக பேலன்ஸாக இருக்கும். பட் ரொம்ப டார்க்காக, ரொம்ப ஃபேராக இருக்காங்களே, டார்க் இல்லை ரொம்ப ஃபேராக இருக்க ஸ்கின்னுக்கு வந்து இந்த ஆரஞ்ச் ஷேட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதெல்லாம் இப்போத்தி உள்ள ட்ரெண்ட், இந்த பிரைட் ஆரஞ்ச், அதுக்கப்புறம் இந்த மாதிரி நியூ ஷேட்ஸ், அதெல்லாம் இப்போ உள்ள ட்ரெண்ட். அண்ட் இது வந்து கிரிம்சன் சில்க்குன்னு சொல்லிட்டு நல்லா ரெட் கலரில் இருக்கும், நல்லா பிரைட் ரெட் கலரில் இருக்கும். அண்ட் இது வந்து, இது வந்து கொக்கோ சாஃப்ட் ஒரு இது. இது வந்து டார்க் ப்ரௌன். இதோடையும் நான் வந்து ஏதாவது ஒரு இதோடையும் வந்து நான் ஏதாவது லைட் ஷேட் யூஸ் பண்ணி தான் போடுவேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லினா, ஃபஸ்ட்டு இது வந்த புதுசில் 750-800 வித்துட்டு இருந்தாங்க. இப்போது தெரியல 630-650 அப்படி விற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு ஷேடுன்னு ரொம்ப பிடிச்ச ஒரு பிராண்ட் அப்படின்னு பார்த்தா அந்த லாக்மி 925 லிப்ஸ்டிக் தான். இது வந்து நம்ம சீக்கில் கூட போட்டுக்கலாம், கொஞ்சமாக எடுத்து நம்ம இந்த மாதிரி ப்ளஷ் மாதிரி சீக்ஸில் கூட போட்டுக்கலாம். ஸோ அது வந்து ரொம்ப நேரம் லாங் லாஸ்டிங்லாம் இருக்காது, ஒரு 2-3 hours இருக்கும், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஃபேட் ஆகிடும். ஸோ அடுத்த ஒரு லிப்ஸ்டிக் செட் என்னன்னு பார்த்தா, இது வந்து ஒரு பவுச்சாக தான் வந்தது. எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த ப்ராண்டில் வந்து லிப்ஸ்டிக் வாங்கணும் அப்படின்னு சொல்லி. அது ஒரு பெரிய கதையே இருக்குது. அது என்ன, அது என்ன கம்பெனி, என்ன பிராண்ட் அப்படின்னா, த ஹுடா பியூட்டின்னு சொல்லி ஒரு இது, நல்ல பெரிய ஒரு நல்ல ஒரு பிராண்ட் இது. இதில் வந்து இது என்னென்னா, ஃபஸ்ட்டு அமேசானில் பார்த்துட்டு இருக்கும் போது 12 shades 1000 rupees போட்டிருந்தோம். எனக்கு வந்து கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்தது. ஆக்சுவலாக இதோட ஒரு லிப்ஸ்டிக் ரேட்டே 900-1000 அப்படி இருக்கும் இல்லையா, நல்ல ஒரு பெரிய லிப்ஸ்டிக்கு. ஆனால் 10 shades இல்லை 12 shades வந்து 1000 rupees போட்டிருக்காங்களே, இது எப்படி அப்படின்னு சொல்லி. சரி நானும் கம்மி ரேட்டில் கிடைக்குதே, மேபி ஆஃபராக இருக்கும்னு சொல்லி நானும் வாங்கினேன். வாங்கினதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் போட்டு பார்த்தா எனக்கு லிப்ஸில் போட்டோடனே லிப்ஸ் வந்து ஓப்பனே பண்ண முடியல. அப்படியே இந்த ஃபெவிகால் போட்டால் எப்படி ஒட்டிக்கும் அதோட, அந்த மாதிரி ஒட்டிடுச்சு. அதுக்கப்புறம் இரிட்டேஷன் ஆக முடிச்சிருச்சு, எரிச்சல் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதை அப்படியே வந்து தூர போட்டுட்டேன். நம்ம நல்ல ப்ராடக்ட்னாலும் யாருக்காவது கொடுக்கலாம். ஹுடா பியூட்டியில் வந்து நிறைய ஆர்டிஃபிஷியல் இதெல்லாம் விற்கிது. ஸோ நான் வந்து, நீங்கள் ஹுடா பியூட்டி வாங்குறீங்க அப்படின்னாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்கிக்கோங்க. ஏன்னா ஹுடா பியூட்டின்னு சொல்லி நிறைய லோக்கல் ஷாப்ஸில் கூட கிடைக்குது, பட் அதெல்லாம் ஒரிஜினல் ஹுடா பியூட்டியாக இருக்காது. நீங்கள் பிராண்ட் வைஸ் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு நல்ல ஷாப்பிங் மால்லேயோ இல்லை ஆன்லைன்லேயோ, நல்ல ஒரு ஆன்லைன் இல்லை ஹுடா பியூட்டி வெப்சைட்லேயே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நான் நைக்காவில் வாங்கினேன். ஒரு மினி செட்
அப்படின்னு வந்தது ஒரு ஃபோர் கலர்ஸ் அதிலே ஒரு பேக் பண்ணி மினி செட்டுன்னு வந்தது. ஸோ அதுதான் வாங்கினேன். இது எல்லாமே நியூட் ஷேட் தான். ஸோ இப்போ நான் இங்கே காட்டினேன் இல்லையா, ஸோ இது எல்லாமே ஒரே ஷேட் மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் லைட் கொஞ்சம் டார்க் அப்படி இருக்கும். அண்ட் அடுத்து அதுக்கப்புறமா இந்த கலர். ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுக்கும் இதுக்குமே எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை, எல்லாம் கிட்டத்தட்ட ஒரே ஷேப் சேம் கலராக தான் இருக்குது. இந்த மாதிரி நியூ ஷேட்ஸில் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே சேம் கலராக இருக்கும். அடுத்தது வந்து இதுவும் என்னோட இப்போ ரீசன்ட் ஃபேவரட்டாக ஆயிடுச்சு. இது வந்து ஃப்ரம் கலர் பார். இது வந்து என்னோடய பர்த்டேக்கு வந்து என்னோடய ஹஸ்பண்ட் கிஃப்ட் பண்ணது. அவங்களே போய் என்னோடய ஃபோட்டோ காமிச்சு இவங்களுக்கு என்ன ஷேட் சூட் ஆகும், அவங்களுக்கு லிப்ஸ்டிக்கை பற்றிலாம் ஒன்றுமே தெரியாது, பட் அவங்களே போயிட்டு என்ன ஷேட் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி இது ரெண்டுமே வாங்கிட்டு வந்தாங்க. ஒன்று வந்து நல்ல சாக்லேட் நியூட் ஷேட், சாக்லேட் இல்லை நல்ல நியூட் ஷேட் இது. அடுத்தது வந்து நல்ல ஒரு பிரைட் ஒரு மாதிரி ரோஸ் இல்லாமல் ஒரு ரெட்டும் இல்லாமல் ஒரு மெஜந்தா கலரில் அந்த ஷேட் ஒன்று. ஸோ இது ரெண்டுமே அவங்க வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. ஸோ இது ரெண்டு ஒரு செட் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறமா இது வந்து இது ஒரு ஷேட், இது வந்து ஃப்ரம் லாரியல் லிப்ஸ்டிக். இது வந்து அப்போது கொஞ்ச நாள் முன்னாடி இந்த சோனம் கபூர் கலெக்ஷன், ஐஸ்வர்யா ராய் கலெக்ஷன் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருந்தது. ஸோ அதில் வந்து இது வந்து சோனம் கபூர் கலெக்ஷன். ஸோ இங்கே இருக்க கலர் தான் உள்ளே இருக்கும். இது வந்து நல்ல பிரைட் கலராக இருக்கும். நம்ம இது என்ன தான் நீங்கள் வந்து அந்த மேக்கப் ரிமூவல் சொல்யூஷன் வச்சு தொடச்சா கூட இது வந்து அந்த ஸ்டெயின் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு இல்லை மறுநாள் வரைக்குமே இருக்கும். ஸோ நல்ல டார்க் ஷேட் இது. இது போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு சிம்பிளான ஒரு சாரீ கட்டி சிம்பிளான ஒரு ஐ மேக்கப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு டார்க் ஷேட் லிப்ஸ்டிக் போட்டிங்க அப்படின்னா சும்மா கிளாஸாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அண்ட் அது ஒன்று இருக்குது. அண்ட் அதுக்கப்புறமா வந்து இது ஒரு நியூ ஷேட், இது வந்து ஃப்ரம் நைகா. இது வந்து மெட்ராஸ் காபி அப்படி தான் சொல்லுவாங்க இந்த ஷேடை. ஸோ இது வந்து ஒரு நியூ ஷேட், இது ஒரு ஷேடு. அண்ட் அதுக்கப்புறமா இது ஒரு லிப்ஸ்டிக், இது வந்து மேபிலின்லேருந்து இன்னொரு ரெண்டு லிப்ஸ்டிக் இருக்குது. இது இது ஒரு சூப்பர் ஸ்டே மேட் இங்க். இது இந்த இந்த லிப்ஸ்டிக் வந்து சீக்கிரமாகவே உங்களுக்கு வந்து இப்படி போட்டு ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்குள்ளேயே உங்களுக்கு வந்து ரொம்ப ட்ரை ஆகிடும். ரொம்ப திக்காகவும் இருக்கும். வாங்கினதில் வந்து அவ்வளோவா பிடிக்காத ஒன்று லிப்ஸ்டிக்னால் இது தான் நான் சொல்வேன். ஏன்னா வந்து ரொம்ப திக், ரொம்ப நம்மளால் ஸ்ப்ரெட் பண்ணவே முடியல. ஸோ அது ஒன்று இருக்குது. அண்ட் அதுக்கப்புறமா இது வந்து ஃப்ரம் மேபிலின் தான். இது வந்து ரொம்ப நாள் முன்னாடி வாங்கினது. இந்த கலர் இது வந்து கோரல்
அந்த கலர் மாதிரி ஒரு மாதிரி பீச் ஷேட்ல இருக்கும் அண்ட் அதுக்கப்புறமா ஃப்ரம் பர்பிள் இந்த பர்பிள் இது வந்து நல்லா ப்ளூ ப்ளூவில் நல்லா பிங்க் கலர் நல்லாவே பிங்க் கலர் இது ஒரு மாதிரி லிப் டென்ட்னு சொல்லுவாங்களே லிப் டென்ட் சீக்லலாம் யூஸ் பண்ணுறது ஸோ அது அப்படி ப்ரெஷ் ஓடி வரும் மேக்கப்பே போடாமல் ஃபேஸ் வந்து கொஞ்சம் நல்லா ப்ரைட்டாக இருக்கணும் அங்கங்கே கொஞ்சம் ரோஸாக இருக்கணும் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி லிப் டென்ட் வந்து இப்போ வந்து நிறைய ப்ராண்டில் கிடைக்குது ஸோ இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதை வந்து ஒரு ரெண்டு ட்ராப் எடுத்து இங்கே அப்ளை பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் லிப்ஸில் அப்ளை பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த இடம் வந்து நல்லா ரோஸாக இருக்கும் பவுடர் போட்டதுக்கப்புறம் இதை போடக்கூடாது நீங்கள் எதுவுமே மேக்கப் போடாமல் இருக்கும் போது இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் ரோஸ் பவுடர் காம்பாக்ட் பவுடர் போட்டிங்கன்னா அதுக்கு மேலே போடக்கூடாது ஒன்று பவுடர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா பவுடர் பேஸ் ப்ளஷ் யூஸ் பண்ணணும் பவுடர் பேஸ் கான்டூர் அந்த மாதிரி யூஸ் பண்ணணும் க்ரீம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா க்ரீமில் வந்து ஃபுல்லாக க்ரீம்லேயே இருக்குது ஸோ அந்த மாதிரி க்ரீமில் யூஸ் பண்ணணும் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணிங்கன்னா இப்போது க்ரீம் வந்து கொஞ்சம் ஆயிலியாக இருக்கும் ட்ரை ஸ்கின்னாக இருக்கவங்களுக்கு க்ரீம் யூஸ் பண்ணலாம் பவுடர் வந்து கொஞ்சம் ஆயிலி ஸ்கின்னாக இருக்கவங்களுக்கு பவுடர் யூஸ் பண்ணலாம் ஸோ ரெண்டுமே மிக்ஸ் பண்ணால் வந்து பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து பவுடர் யூஸ் பண்ணாமல் இந்த லிப் டென்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் அண்ட் லிப் க்ரையான்ஸும் இருக்குது ஒரு அஞ்சு லிப் க்ரையான் போல் இருக்குது இதெல்லாம் வந்து ரொம்ப நாள் முன்னாடி வாங்கினது இது வந்து நைக்கா இது எல்லாமே ப்ரௌன் ஷேட் தான் நியூ ஷேடு இது ஒன்று அண்ட் அதுக்கப்புறமா இதோ இதுலலாம் என்ன ஒரு பெரிய ட்ராபேக்னா இதெல்லாம் வந்து இவ்வளோ பெரிய ஷார்ப்னர் வந்து கரெக்டாக ஃபிட் ஆக மாட்டேங்குது ரொம்ப வந்து வேஸ்ட் ஆகும் ஸோ அதனால் இப்போ அதெல்லாம் அவ்வளோவா வாங்கிறது கிடையாது இது முன்ன வாங்கினது அண்ட் இன்னொன்று வந்து ஃப்ரம் லாக்மேல நல்ல பிங்க் கலர் அண்ட் அதுக்கப்புறம் இது வந்து என்ஒய் பேல இது வந்து ஒரு மாதிரி நல்லா டார்க் பிங்க் கலர் ஓகே அண்ட் அதுக்கப்புறம் இது வந்து இந்த மினி சோ இருக்கு இல்லையா ஒரு மாதிரி ஆரஞ்ச் ஷேட் பட் இது வந்து போட்ட மாதிரியே தெரியல கையில் போடும்போது டார்க்காக இருக்குது பட் லிப்ஸில் போடும்போது உங்களுக்கு போட்டால் மாதிரியே தெரியல மேபி வந்து லிப் க்ளாஸ் மாதிரி யூஸ் பண்ணலாம் அண்ட் அதுக்கப்புறமா லிப் லைனர் லிப் லைனர் வந்து என்கிட்ட மொத்தம் மூணு இருக்குது லிப் லைனர் வந்து நான் அவ்வளோவா ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் ஏன்னா நமக்கு வந்து லிப் லைன் வந்து இல்லை அப்படின்னா தான் நம்ம லிப் லைன் யூஸ் பண்ணோம் சில பேருக்கு வந்து லிப்ஸோட லைன் வந்து டிஃபைனாக தெரியாது ஸோ அவங்களுக்கு வந்து அந்த லிப் லைனர் யூஸ் பண்ணி நம்ம லிப்ஸ்டிக் போட்டோம் அப்படின்னா லிப்ஸ் வந்து நல்லா தனியாக தெரியும் எனக்கு வந்து கொஞ்சம் லிப் லைன் வந்து கொஞ்சம் எடுப்பாகவே இருக்கும் ஸோ அதனால் வந்து நான் லிப் லைனர் போட்டு லிப்ஸ்டிக் போட்டேன் அப்படின்னா கொஞ்சம் ஓவரால் லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி இருக்கும் ஸோ அதனால் நான் லிப் லைனரே வாங்க மாட்டேன் இது வந்து அந்த ப்ளம் லிப்ஸ்டிக் வாங்கினாலே ப்ளம்ல பர்பிள் லிப்ஸ்டிக் வாங்கும் போது இது வந்து ஃப்ரீயாக வந்தது அதே கலரில் இது வந்து ஃப்ரீயாக வந்தது இது வந்து என்ஒய்பே உடையது ஸோ அந்த பர்பிள் வாங்கும் போது இது வந்து ஃப்ரீயாக கொடுத்தாங்க ஆஃபர் சொல்லி அண்ட் அதுக்கப்புறமா இது ரெண்டும் வந்து ஃப்ரம் கலர் பார் இது வந்து நான் வாங்கலை ஹஸ்பண்ட் வந்து அந்த லிப்ஸ்டிக் வாங்க போனாங்க இல்லையா அவங்க வந்து லிப்ஸ்டிக்கோட லிப் லைனரும் போடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும்னு சொல்லி ஏமாற்றி சேல்ஸ் பண்ணிட்டாங்க பட் நான் போயிருந்தேன்னா லிப் லைனர் வாங்க மாட்டேன்
ஸோ அவங்க சேர்த்து வாங்கினதுனால இந்த ரெண்டு கலர் இருக்குது. கிட்டத்தட்ட அந்த லிப்ஸ்டிக்குக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ரெண்டு கலர். ஸோ இது ஒரு லிப் லைனர். அண்ட் அதுக்கப்புறமா அந்த இந்த கலர் அந்த ரெண்டு இது ஒன்று லிப் லைனர். ஸோ அந்த லிப்ஸ்டிக்குக்கு மேட்ச் ஆகிற மாதிரியே ரெண்டு ஷேட் கொடுத்துட்டாங்க. அடுத்து வந்து லிப் பாம். ஸோ லிப் பாம் வந்து போடணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக போடணும். ஏன்னா நம்ம வந்து மேட் லிப்ஸ்டிக் போடுறவங்க வந்து லிப் பாம் கண்டிப்பாக போடணும். மேட் லிப்ஸ்டிக் போடுறதுனால உங்களுக்கு வந்து லிப்ஸ் வந்து ட்ரை ஆகிடும். ட்ரை ஆகும் போது உங்களுக்கு வந்து அந்த லிப்பில் இருக்க வந்து தோல் வந்து உரிய ஆரம்பிக்கும் சில நேரம். ஸோ அப்போது வந்து லிப் பாம் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லிப்ஸ் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஸோ மேட் லிப்ஸ்டிக் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக லிப் பாம் போடணும். நீங்கள் அந்த கிளாஸி ஃபினிஷ் லிப்ஸ்டிக் போடுறீங்க அப்படின்னா லிப் பாம் போட தேவை கிடையாது. நான் வந்து எனக்கு எப்போவுமே இந்த மேபிலின் லிப் பாம் தான் ரெகுலராக யூஸ் பண்ணுவேன். அண்ட் அதுக்கப்புறம் இந்த வாடி அந்த வாடி ஹெர்பல்ஸ். ஸோ இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். 30 ரூபாய் தான் இது, பட் உங்களுக்கு வந்து ரொம்ப நாளைக்கு வரும். இந்த மாதிரி ஒரு டப்பாவில் வரும். அண்ட் இது வந்து நிவ்யாது நிவ்யா. அண்ட் அதுக்கப்புறம் இது இது வாங்கும் போது இதோட இது ரெண்டும் தான் வந்தது. ஸோ இது ஒன்று இருக்குது, இது வந்து லிப்பா. ஸோ இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இது ஒரு லிப்ஸ்டிக் பேலட் இருக்குது. இது வந்து மால்தீவ்ஸ்க்கு போகணும், லாஸ்ட் இயர் போகணும். கரெக்டாக இந்த டைமுக்கு தான் போகணும் லாஸ்ட் இயர். ஸோ அங்கே போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது மால்தீவ்ஸ் அந்த டியூட்டி ஃப்ரீ ஏர்போர்ட்டில் அந்த ஷாப் இருக்கும் இல்லையா, ஸோ அங்கே வாங்கினது. ஸோ இது வந்து ஒரு பவுச் மாதிரி வரும். இப்படி ஓப்பன் பண்ணால் ஸோ இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து நிறைய ஷேட்ஸ் இருக்கும், டார்க் ஷேட் இருக்கு, லைட் ஷேட் இருக்கு. அண்ட் இதோடய ஒரு ப்ரஷ் கூட வருது. ஸோ இது ஒரு லிப்ஸ்டிக் பேலட் இருக்கு. உங்களுக்கும் லிப்ஸ்டிக் போட பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக லிப்ஸ்டிக் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம டார்க் கலராக இருக்கும், கலர் வந்து அதாவது கருப்பாக இருக்கும், வெள்ளையாக இருக்கும், மாநிறமாக இருக்கும்ன்றதெல்லாம் மேட்டரே கிடையாது. நமக்கு லிப்ஸ்டிக் பிடிக்குது அப்படின்னா நம்ம போட்டுக்கலாம். நமக்கே தெரியும் அது வந்து கொஞ்சம் ஆடாக இருக்குது அப்படின்னா நமக்கே தெரியும். ஸோ அந்த நேரத்தில் நமக்கு பிடிக்கலை அப்படின்னா நம்ம போட தேவையில்லை, பட் நமக்கு பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக போடலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் தென் பை.